இன்றைக்கி நாம் மருதாணி எப்படி அரைக்கலான்னு பார்ப்போங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, மருதாணி இந்த மாதிரி மரத்துலேருந்து செடியாக இருந்தாலும் மரமாகவும் வளருங்க. அதுலேருந்து இப்படி பறித்து எடுத்து வச்சுக்கோங்க, காம்பு இல்லாமல். இங்கே பாருங்கள், மருதாணி செடி நல்லா எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்கள். தண்ணி வளம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெருசு வளருங்க. மருதாணி செடி வீட்டில் இருக்கிறது ரொம்ப நன்றி நன்மைங்க. அது வந்து மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வீட்டில் வந்து பின்புறம் இருந்தாலும் சரி, இல்லை முன்புறமாக இருந்தாலும் செடியில் சின்ன செடி தொட்டியில் கூட மருதாணி செடி எடுத்து வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு. இப்போ இந்த மாதிரி மருதாணி வந்து நான் பறித்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து நல்லா செவுக்கிறதுக்காக, கை நல்லா அந்த செவுந்து வரணுன்றதுக்காக ஒரு 3 ஸ்பூன் டீ தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. பாக்கு கொட்டை பாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பாக்கு இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளி, இது வந்து யூக்கலிப்டஸ் தைலங்க. இது போட்டோம்னா சளி பிடிக்காமல் இருக்குங்க. மருதாணி வந்து ஈரம்னு சொல்லுவாங்க, அதுக்காக இந்த தைலம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி தைலம் இல்லாதவங்க இந்த மாதிரி தழை யூக்கலிப்டஸ் மரத்துலேருந்து தழை வந்து நான் எப்பவுமே காய வச்சு வீட்டில் எடுத்து வச்சுருப்பேங்க ஆவி பிடிக்கிறதுக்காக. அது ஒரு 4 இலை எடுத்து வச்சுக்கோங்க, போட்டு அரைச்சி நம்ம வைப்போங்க. கை செவுக்கிறத பார்ப்போம் வாங்க. நண்பர்களே, நான் சொன்ன அந்த பொருட்கள்லாம் வச்சு இந்த மருதாணி அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கையில் வைக்க தொடங்கிட்டோங்க. நைட் தாங்க இது, நைட்டு தான் வச்சு பசங்களுக்கு வைக்கிறேன். காலைல விடிஞ்சதும் நம்ம கை எப்படி செவந்துருக்குன்னு பார்ப்போங்க. பாருங்கள் நண்பர்களே, நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வச்சுக்கலாங்க. கட்டியாக தான் இருக்குது மருதாணி, குச்சி எடுத்து கூட நம்ம குச்சியில் கூட டிசைன் வச்சு வச்சுக்கலாங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சதும் என் பிள்ளைங்க வந்து கையை காமிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து காமிச்சாங்க, நல்லா செவந்துருக்கு பாருங்கள். அந்த மாதிரி மருதாணியை வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ வந்து பிள்ளைங்களுக்கும் நமக்கும் வச்சுக்கிட்டோம்னா மனது வந்து ரொம்ப புத்துணர்ச்சி அடையும், நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க, குளிர்ச்சிங்க. இப்போ இந்த வெயில் காலத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதேமாதிரி இந்த மருதாணியை வந்து நம்ம உள்ளங்காலில் வந்து வச்சுட்டு நைட்டில் படுத்திங்கனாக்கா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்குங்க. இதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.